வெல்கம் பேக் டு தேவ் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். இப்போ நான் வியர் பண்ணியிருக்க சாரீ பார்த்தீங்கன்னா பூனம் சாரீ. இந்த சாரீ வியர் பண்ணும்போது நம்ம டாலாக ஸ்லிம்மாக அழகாக தெரியறதுக்காக நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாரீ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து காலேஜ் போகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி வீட்டில் கூட டெய்லி யூஸ்க்கும் இந்த மாதிரி சாரீஸ் வந்து வியர் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வீட்டில் இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நிறையவே மாடர்னாக கொஞ்சம் டீசெண்டாக அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம வியர் பண்ணலாம். இந்த மாதிரி சாரீ வந்து நம்ம பக்கத்தில் கடைக்கு போகிறோம், அந்த மாதிரி கூட நம்ம வியர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாரீ வியர் பண்ணும்போது எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சாரீ வியர் பண்ணும்போது மாடர்னாக அழகாக தெரியறதுக்கு சாரீ இந்த மாதிரி கட்டினா மட்டும் பார்த்தாங்க, சில அடிஷ்னல் டிப்ஸ் வந்து சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக தெரிவிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீ வந்து பிளவுஸ் மேட்சாக இருக்கணும். எனக்கு என்னோடய ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா பஃப் கை வச்சால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ நார்மலான பிளவுஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீலேயே சில பிளவுஸ் வந்து வரும், நீங்கள் அந்த பிளவுஸ் வந்து சிலதுக்கு வந்து நமக்கு மேட்சாக இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான பிளவுஸ் போடும்போது மேட்ச் கலரில் டிஃப்ரெண்ட்டான பிளவுஸ் போடும்போது அழகாக இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டெல்லாம் வந்தீங்கன்னா மேட்சாக இப்போ நிறைய டிசைனில் நிறைய கலரில் நிறைய டிசைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்கிள்ஸ் அதுலேருந்து எல்லாமே நீங்கள் வந்து மேட்சாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக தெரியுவீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீ தான் நான் வியர் பண்ணி காட்ட போகிறேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளாக் கலர் டாட் வச்ச மாதிரி இருக்கும். அதே பல்லு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலரில் இருக்கும், பிளாக் கலரில் ரெட் கலர் டாட் வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்டரும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லுவோட ஆப்போசிட் பல்லு எடுத்து நீங்கள் குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு டக்இன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற சாரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃப்டி பின் பண்ண வேணாம், ஏன்னா சாரீ டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு டக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரீ வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டக்இன் பண்ணும்போது உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சாரியே கால் கிட்ட முட்டுதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா டக்இன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கமாக ஒரு சுத்து எடுத்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரைட் சைடில் கரெக்டான அளவு பார்த்துட்டு டக்இன் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு பின்னாடி இருக்க எல்லாத்தையும் டக்இன் பண்ணிக்கலாம். டக்இன் பண்ணதுக்கப்புறமா அடுத்த பல்லு இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அந்த பல்லு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு சுற்றி எடுத்துகிட்டு வரணும். நம்ம இப்போ ப்ளீட் பிடிக்க போகிறோம். எனக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ப்ளீட் பிடிக்கிறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி விரலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ப்ளீட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் உங்களுக்கு ஈஸினா நீங்கள் ரைட் சைடில் கூட நீங்கள் ப்ளீட் பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளீட் என்ன சைஸ் எடுக்கிறோமோ அதே சைஸ் தான் உங்களுக்கு அந்த ப்ளீட் ஃபுல்லாகவே வரும். ஸோ குட்டி குட்டியாக எடுக்கலாம், இல்லைனா மீடியம் சைஸ் எடுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் லார்ஜ் சைஸ் எடுக்கலாம். மீடியம் அப்படின்னா குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா தான் சாரீ வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கணும், ஜிக்ஸாக் மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளீட் பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் அந்த சாரியோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இது வந்து ஒரு டைரெக்ஷனில் இருந்தால் இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். அந்த மாதிரி ப்ளீட் கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பல்லுவை வந்து பின்னாடி வந்து நிறைய எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்டை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ளீட் எல்லாத்தையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு
நம்ம ஜாக்கெட் போடுவோம்ல ப்ளவுஸ் அது கூட சேர்த்து நம்ம சேஃப்டி பின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்க எட்ஜை வந்து அப்படியே பின்பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். நல்லா டைட்டாகவே எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா சென்டரில் சும்மா டக்கின் பண்ணிக்கோங்க, ஏன்னா ப்ளீட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளீட் வந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து பிடிச்சிட்டு வந்தால் தான் வந்து சூப்பராக கரெக்டாக வரும். இல்லை உங்களுக்கு லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வரும்னா நீங்கள் லெஃப்ட் சைடு கூட பிடிச்சிக்கலாம். இந்த சாரீயில் பார்த்தீங்கன்னா நான் ஜாக்கெட் பீஸ் வந்து கட் பண்ணவே இல்லை, அதனால் எனக்கு நிறைய ப்ளீட் வந்து சென்டரில் வருது. கட் பண்ணால் கம்மியாக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் வந்து சாரீ வீடியோ நிறையவே போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் வருதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுறணும், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு சைடில் உள்ள ப்ளீட் வந்து அழகாக வரும். கடைசியாக உள்ள ப்ளீட்டை மட்டும் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளீட் எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கடைசியால் ப்ளீட்டை மட்டும் விட்டுட்டு அது கூட சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் ரைட் சைடில் கீழே சுருக்கம் சம்டைம்ஸ் வரும், அந்த மாதிரி சுருக்கங்கள் இருக்கவே இருக்காது. இப்போ ப்ளீட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டக்கின் பண்ண பீஸை எடுத்துடலாம், ஏன்னா நம்ம வந்து அது ப்ளீட்டுக்காக வச்சுருக்கோம், சைடு ப்ளீட்டுக்காக வச்சுருக்கோம். லேயர் லேயராக வந்து ப்ளீட் அரேஞ்ச் ஆகும்ல, அதுக்காக. இப்போ வந்து டக்கின் பண்ணதுக்கப்புறமா ப்ளீட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு பார்த்தோன்னா அந்த லெஃப்ட் சைடில் உள்ள அந்த சாரீ வந்து உங்களுக்கு வந்து கையில் வரும். ஸோ அதை எடுத்து தான் நம்ம வந்து அதை டைட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த இடுப்பில் உள்ள அந்த லேயர் ப்ளீட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கரெக்டாக அழகாக வந்துடும். அதை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கணும், எப்படின்னா கீழ் போகிற அந்த டைரெக்ஷனில், கிளாக்வைஸ் டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த சைடு லேயர் அந்த ப்ளீட் வந்து அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து அதை டக்கின் பண்ணிக்கலாம். நாட் போடாமல் டக்கின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அவுந்து வர மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து குட்டியாக ஒரு நாட் போட்டு தான் டக்கின் பண்ண போகிறேன். நாட் போட்டுட்டிங்கன்னா அது வந்து டைட்டாக அப்படியே இருக்கும். சைடில் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா, அதை வந்து நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இடுப்பில் உள்ள அந்த ப்ளீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி பின் பண்ணி தாங்க ஆகணும், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டோன்னு வைங்கவே அது வந்து கண்டிப்பாக வெளியே அவுந்து வந்துடும். ஸோ ஒரு சேஃப்டிக்காக நம்ம அந்த இடத்துல மட்டும் சேஃப்டி பின் பண்ணியே ஆகணும். இப்போ ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம்.
நான் வந்து ஜாக்கெட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். சைடு அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ளீட்டை மட்டும் எடுத்து நீங்கள் அந்த இடத்துல சேஃப்டி பின் அந்த ஜாக்கெட்டோடு சேர்த்து வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா சைடு அடிக்காமல் இருக்கும். ரொம்ப ஈஸி தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.